பூம் தத் புரு பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திருஷ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது நிறைய முறை கேள்வி கேட்டுட்டீங்க அதுக்கு பதில் வரல அப்படிங்கிறனால கொஞ்சம் சங்கடப்பட்டு உரிமையோடு எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க அதாவது நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறீங்க சார் நிறைய நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக வந்துகிட்டு இருக்குது எவ்வளோ விஷயங்களில் மீண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சாதாரணமாக ஜாதகம் பார்க்க வரும்பொழுது ஜாதகத்துக்கான தட்சனை மட்டும் கொடுக்காமல் வரும்பொழுதே எனக்கு காய்கறி பழங்கள் வாங்கிட்டு வர்றீங்க இல்லையா அதாவது சார் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டார் சார் சாப்பிடணும் சார் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு அதாவது கோயிலுக்கு போனால் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு போவோம் ஆனால் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதால நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனை சொந்தம் இருந்தாலும் அந்த சொந்தத்துக்கு மேலே முக்கியமான பந்தமாக உங்களை வந்து எல்லோருடைய கால் மலரிலும் என்னுடைய கண் மலரை பதித்து வணங்கி மண்டியிட்டு நன்றி கூட கிளம்பப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உரிமையோடு கேட்டீங்களுடைய கேள்வி இந்த கலத்தர தோசத்துக்கு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக உங்கள் வாயால் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அதை நான் செய்யும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்குது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சு உரிமையை கேட்டிருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கலஸ்தர தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பாக்கிறோம் கலஸ்தர தோஷம் இந்த கலஸ்தர தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் கேட்கும்பொழுது நிறைய குடும்பங்களில் குறிப்பாக பெண்ணை பெற்றவங்க கவலைப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படிங்கறது உண்மையான விஷயமா வந்து நிறைய பேர் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வயித்துல நெருப்பை கட்டிக்கிட்டு பொறுப்போடு அலையக்கூடிய பெத்தவங்க நிறைய பேர் இருந்துட்டு என்னை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெத்தவங்க வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவதற்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து திரமா இருக்கிறதுக்காக அவங்களுடைய வசதி வாய்ப்புக்காக கஷ்ட கஷ்டப்பட்டதை விட தன்னுடைய பிள்ளைக்கு காலாகாலத்தில் திருமணம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக படுகிற கஷ்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கு திரும்பவும் சொல்றேன் அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் அதாவது நிறைய பெற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் முன்னேறுவதற்காக படுகிற கஷ்டங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக படுற கஷ்டம் மிக மிக அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது மிக மிக வேதனையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறது யதார்த்தமான எதார்த்தமான விஷயமா இருக்குது அந்த வேலை வேதனையிலிருந்து அந்த மாதிரியான சோதனையில் இருந்து விலகி சாதனை செய்யக்கூடிய அற்புதமான கலஸ்தர தோஷத்துக்கான பரிகாரத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் பொதுவாகவே கலத்தர தோஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுமையாக ஜாதகம் கற்றுக்கிட்டா தான் ஓரளவு தெரியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லோருத்துக்குமே எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கலஸ்தர சாணம் அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் கலஸ்தரஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு பேர் வந்து கலஸ்தர ஸ்தானமாகவும் வந்துட்டுருக்குது அதே சமயத்தில் சப்தமஸ்தானமாகவும் வந்துட்டுருக்குது அதாவது ஒரு மனுஷாளுக்கு சப்தமில்லாத வெற்றியை மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் அதனால தான் திருமணத்தில் வந்து எதுக்குமே ஆமாம் ஒரு பையன் இருந்தான்னு வைங்களேன் ஒரு திருமணத்தை பண்ணி வச்சா சரியாக போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க அதே மாதிரி பெண்ணுக்குமே இப்படி வந்து பார்த்தீங்களே அதாவது என்னதான் யோகம் இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த யோகம் அதி யோகமாக பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு யோகம் அறிவுங்கிறது ஒரு சில பெண்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சத்தம் இல்லாத பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அது வந்து ஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா பொதுவாக கலஸ்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலே அது வந்து கலஸ்தர தோஷமாக இருந்துகிட்ருக்குது ஒன்று அதே ஏழாம் இடத்துல வந்து இந்த பாவகரங்கள் அப்படிங்கிறத விட பொதுவாக சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலஸ்தர தோஷம் கடுமையாக்கப்படுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அதே ஏழாம் இடத்துல கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அதுவுமே கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி நம்ம வந்து சுக்கர பகவான் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் தான் கலஸ்தர காரகர் சுக்கர பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு கலஸ்தர தோஷம் ஏற்பட்டுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இதுல வந்து சார் எது எப்படியோ எங்களுக்கு வந்து கலத்தர தோஷம் இருக்குது என்னுடைய பொண்ணுக்கு வந்து கலஸ்தர தோஷம் இருக்குது வந்து விலகி வருவதற்கு அந்த தோஷம் நீக்கப்படுவதற்கு பரிகாரம் சொல்லுங்க எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கலத்தர தோஷம் உள்ளவங்க அதாவது கலஸ்தர தோஷத்தில் சூரிய கலஸ்தர ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிற விட அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் அது கலஸ்தர தோஷம் உள்ள கடுமையான ஜாதகம் தான் இந்த மாதிரி பல்வேறு வகையில ஏதாவது ஒரு அமைப்பில் கலஸ்தர தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த கலஸ்தர தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு பெண்கள் வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் பகவானுடைய ஹோரையில் மங்கள காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்து செவ்வாய்கிழமை நாளில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக உங்களுடைய பூஜை இறையில் ஒன்பது வெத்தலை எடுத்துங்க ஒன்பது வெத்தலையை காம்பு கில்ல வேண்டாம் நுனி கில்ல வேண்டாம் ஒன்பது வெத்தலையை வந்து தண்ணீரில் நினைச்சு அந்த ஒன்பது வெத்தலை வந்து ஒன்னொன்னா பரப்பி வைங்க அந்த ஒன்பது வெத்தலையில் வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கிழங்கு ஒவ்வொரு வெத்தலையிலும் ஒவ்வொரு மஞ்சளை வச்சுருங்க மொத்த ஒன்பது வெற்றலையில் ஒன்போது மஞ்சள் வச்சுருங்க மஞ்சள் வச்சுட்டு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமான வழிபாடு வச்சிங்க வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த ஒன்பது வெத்தலை இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குல பார்த்து கீழே உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நினச்சி ஒரு பிரார்த்தனை வச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்லையா அந்த முகம் பார்க்குற கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக இருந்தால் நல்லது அது மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வடக்கு முகமாக வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நெய் விலைக்கேற்றணும் இது முக்கியமான விஷயம் அதாவது முருகர் படத்துக்கு முன்னாடி திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒன்பது வெத்தலை வைக்கணும் ஒன்பது வெத்தலையை வந்து ஒன்பது மஞ்சள் வச்சிட்றோம் அது வந்து ஒரு மாங்கிலியமான அமைப்பில் இருந்துட்டு இருக்கும் அந்த மாங்கிலியத்தை நினச்சி நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க ஒன்று அதற்கப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று எடுத்து அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை அந்த போஜ ரூம்பில் வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைக்கலாம் தப்பில்லை இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக இருந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுட்டு இந்த முகம் பார்க்குற கண்ணாடிக்கு முன்னாடி முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வடக்கு பார்த்திருக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்துருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு அகல் விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு அமைச்சிருக்கணும் அந்த இருபத்தி ஏழு அகல் விளக்கும் இந்த கண்ணாடியில் தெரியணும் இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகளை ஏற்றுனதுக்கப்புறம் இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்கை பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகளை அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்த்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் இருபத்தி ஏழு அகல் விளக்குக்கு முன்னாடி நின்று அந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகளையும் முகம் பார்க்குற கண்ணாடியில் இங்கே பார்த்து அந்த நேரத்தில் இங்கே பிரார்த்தனை வச்சுக்கணும் பிரார்த்தனை வைக்கும் பொழுது முருகப் பெருமானாக இருக்கலாம் அல்ல சிவபெரு சிவபெருமானை நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிர பிரார்த்தனை பண்ணலாம் அல்லது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் திருமண குளத்தில் நம்ம இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணக்கணையில் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது வந்து எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் அந்த செவ்வாய் பகவ பகவானுடைய ஆதிக்கம் கூட அதே செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் பவானுடைய ஹோரையில் நிச்சயமாகவே அதிகம் வந்துட்டு அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏழு வாரம் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழு வாரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் இந்த கலத்திர தோஷம் உள்ளவங்க அதுவே கொஞ்சம் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா மங்களகாரன் செவ்வாய் பவானுக்கு உண்டான ஆதிக்க எண் ஒன்பது அதனால் ஒன்பது வாரம் கூட இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெத்தலை அந்த மஞ்சளெல்லாம் ஏதாவது ஒரு முருகர் கோயில் இருக்கக்கூடிய கிணத்துலையோ அல்லது ஏரி அல்லது குளத்துல வந்து போட்டுடலாம் அப்படி போட்டு போடும் பொழுது உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கலத்திர தோஷம் ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அல்லது உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கலத்திர தோஷத்துக்கு தகுந்த மாதிரியே இன்னொரு கலத்திர தோஷம் உள்ள ஜாதகம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் மூலமாக இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலமாக இருபத்தி ஏழு விளக்கு நெய் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நெய் விளக்காக இருக்கிறது நல்லது அந்த இருபத்தி ஏழு அகல் விளக்கில் வந்து சுத்தமான பசுனை இருந்தால் பசுனை இருந்தது அப்படின்னா இன்னும் விரைவிலேயே உங்களுக்கு தீர்க்கமான ஒரு திருப்பங்கள் கிடைக்கும்ங்கிறது அதை விட மேன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் கலஸ்தர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம் எது எப்படி இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக உள்ளவரை திருமணம் செய்வது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்